எல்லா புகழும் இறைவு நிற்கும் இன்றைக்கி சினிமா நியூஸில் நம்ம பார்க்க போகிற ஒரு படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காத்து வாக்கில் ரெண்டு காதல் நான் முதலே சொல்லியிருந்தேன் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வைரமுத்து கவிதையை வாசிக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு அழகான டைட்டில் இந்த அழகான டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக சமந்தாவுடைய லைஃபை ஏற கட்டுறதுக்கு இந்த படமும் ஒரு காரணமாக இருந்துருக்குது அப்படின்னு ரீசன் சொல்கிறாங்க சமந்தா பற்றின வீடியோ வந்துட்டு நான் அப்லோட் ஆல்ரெடி பண்ணியிருக்கிறேன் நீங்கள் ஐபாக்ஸில் தரம் போய் பாருங்கள் இந்த படத்தோட நியூஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த படம் வந்து நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துட்டு யார் யாரெல்லாம் நடிக்கிறாங்க யார் டேரக்டரு பேர் ப்ரொட்யூசருங்க இந்த டீட்டெயிலெல்லாம் பார்த்துட்டோம் நம்ம லாஸ்டாக வெளியே வந்த நெட்ரிகன் படத்தில் நடித்த நயன்தாரா வந்துட்டு இந்த படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இந்த படமும் அவங்க சொந்த படம் தான் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வருங்கால கணவர் விக்னேஷ் தான் இந்த படத்தை டைரெக்ட் பண்ணுறாரு படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்கிற டீட்டெயிலாக நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன் விஜய் சேதுபதி இருக்கிறார் நம்ம சமந்தா இருக்கிறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம நயன்தாரா யோகி பாபுன்னு ஒரு பெரிய டீமே படத்தில் இருக்குது இந்த படத்தில் வந்து இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா நம்ம நானும் ரவுடிதான் அந்த படத்தில் நடித்த டீம்லேருந்து கொஞ்சம் பேரும் இந்த படத்துலையும் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க சரி அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இந்த படத்தை ரிலீஸ் யார் ரிலீஸ் பண்ணுறா தேட்டரில் வருதா இல்லை ஓடிடியில் வருதா அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் நம்ம பழைய வீடியோக்குள்ளே பெண்டிங் இருந்துச்சு இன்றைக்கி அதுவும் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க அதிகாரப்பூர்வமாக அது என்ன அப்படின்னா ஸ்டார் தான் இந்த படத்தை ரைட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க எல்லா ரைட்ஸுமே அவங்கக்கிட்ட தான் இருக்குது ஸோ இந்த படத்தை வந்து ஹாட் ஸ்டார் டைரெக்ட் ஓடிடி ப்ரீமியர் பண்ணுறாங்க டேட் இன்னும் தெரியல எந்த டேட்டில் எப்போ பண்ணுறாங்கிறது தெரியல பட் வந்துட்டு அவங்க தான் இந்த படத்தை வாங்கியிருக்கிறாங்க அவங்க தான் வந்து ப்ரீமியர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அஃபிஷியலாக தெரிஞ்சு போச்சு அநேகமாக என்னுடைய கேஸிங் இந்த படம் டிசம்பரில் வெளியே வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அவங்க போஸ்ட்டில் சொல்லியிருக்கிறபடி பார்த்தோம்னா அவங்களுடைய போஸ்டர்லாம் பார்த்திங்கன்னா வேலண்டைன் டேஸ்க்கு தான் இந்த படம் வருது அப்படின்னு சொல்லி அவங்களே வந்துட்டு ஒரு சின்ன குளூ கொடுத்துருக்குறாங்க அவங்களுடைய போஸ்டர்ஸில் ஆனால் அதுக்கு முன்னாடி டீம் என்ன சொல்கிறாங்க இல்லை அட்வான்ஸாகவே வந்துட்டு வேலண்டைன் டேஸ்க்கு வந்து அட்வான்ஸாகவே இந்த படம் வரும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஸோ இதெல்லாம் அன் அஃபிஷியல் தான் பட் அஃபிஷியலாக என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஹாட்ஸார் வந்துட்டு ஓடிடியில் டைரெக்டாக ரிலீஸ் பண்ணுறாங்க அவங்க தான் ப்ரீமியர் பண்ணுறாங்க ஸோ இதே மாதிரி இன்னும் அப்டேட் ஆகும்போது உங்களுக்கு நான் தகவலை சொல்கிறேன் வேறு ஒரு நல்ல தகவல் அல்லது நல்ல ரிவ்யூவில் சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு